ஹே கைஸ், நம்ம புதுசாக நம்ம சேனலில் வந்துட்டு சிமுலேஷன் கேம் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். தனியாக இல்லை, நம்ம கூட மிஸ்டர் எக்ஸ்பேண்டபிள், ஜாக் ஓவர் ஹெவன், வாத்தியார், ரேடிக்கல் மேஜிக், ரமணன் அண்ட் அசோக் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங்கே ப்ளே பண்ணுறாங்க. அப்படி தான் என்டையும் சொன்னாங்க. பட் எனிவே, நம்ம நம்மளோட ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். இந்த சிமுலேஷன் கேமில் டோட்டலாக ரெண்டு டீம் இருக்குது, ஒன்று நம்மளோடது, இன்னொன்று வந்து எக்ஸ்பேண்டபிளோடது. நம்ம டீமில் வந்துட்டு ரேடிக்கல் மேஜிக், வாத்தியார் அண்டு அசோக் பிளேஸ் வந்து இருப்பாங்க. எக்ஸ்பேண்டபிள் டீமில் மீதி இருக்கிற எல்லாரும் இருப்பாங்க. நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, ஹூ நோஸ், ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போய் கேம் ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு, இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பேண்டபிள் தனியாக ஒரு ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறாரு. அதுவும் ஏன் அங்கே அங்கேயே நின்று கிரியேட் பண்ணலாம், ஏன் அவ்வளோ தூரம் போய் அந்த மரத்துக்கடையில் நின்று தான் கிரியேட் பண்ணுவேன் அதாவது குறிப்பில்ல. சாரி கைஸ், சாரி, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வழக்கம் போல சிபிஎன், ஏன்னா சிபிஎன் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் பெரிய ரெடி கொடுத்தாரு. அதே மாதிரி சிபிஎன் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பேரு? தாடு வேலன் போடு. என்ன ப்ரோ கேம் ப்ரமோட் பண்றீங்க ப்ரோ? கேம் ப்ரமோஷன் ஆடா பண்ணியா? கோலி 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 கோலி. ஸோ ஸ்டாடி வேலி கிரியேட் ஆயிடுச்சு, அமௌண்ட் மாற்ற முடியுமான்னு தெரியல எனக்கு. நம்மளுக்குன்னு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க தான் நம்மளோட கேரக்டராக வச்சு நம்ம விளாட போகிறோம். நேமும் நம்ம கவுல் ஒயிட்டின்னு கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்பேண்டபிள் வந்து மற்ற எல்லாத்துக்கும் ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரு. நம்மளுக்கான ஃபார்ம் ரெடி ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு லேண்ட் வந்து நம்ம வாங்கணும். அவங்க அவங்க லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி லேண்டை வாங்கிட்டேன். டேய், நம்ம அங்கே தாண்டா போகிறோம் ரமணா. ஆ ஓகே, ஆமாம். நம்ம ஆக்சுவலா 47 நம்பர்ல ஒரு இடம் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த ஏரியா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேண்டு. இதுக்குள்ள ஆல்ரெடி வந்து கிராப்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தலாம். இந்த இடத்துல வந்து சோர்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான கிராப்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இது இன்னும் ஹார்வெஸ்ட் லெவல் வரல. ஹார்வெஸ்ட் லெவல் வந்தனா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்டிங் கிராப்ஸா இருக்க போகுது. இந்த கேம்ல இன்னொரு விஷயமும் இருக்கு, என்ன அப்படின்னா நம்மளால வேலைக்கும் போக முடியும். நம்ம ஃபார்மிங் லேண்ட்ல இருக்கிற வேலையும் நம்ம பண்ணலாம், அதே நேரத்தில் மற்றவனுக்கு வந்து நம்மளுக்கு வேலையும் கொடுப்பானுங்க. அந்த வேலையும் செஞ்சு நம்மளுக்கான லாபத்தையும் பாத்துக்கலாம். நம்ம இப்ப ஜாபே ஸ்டார்ட் பண்ண போறோம். பட் ஆனா இன்னும் இவனுங்க லேண்ட் வாங்குற சண்டையவே இன்னும் முடிக்கல. 48 சூப்பரா. 48 அது எங்க இருக்கு? வாட் ஆர் யூ வாண்ட்? ஹோம் லேண்ட் யூனா எடா நோ. ஏய் இங்க பாரு, இதுல பொட்டேட்டோஸ் இருக்குடா. ஏறனா ஐயா, ப்ளவிங் கேக்குது. நே நே பைனே, அந்த ப்ளவிங்னா ஆல்ரெடியா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து இது பண்ணனும். அப்ப ஊர்ல கேலாம் உடைஞ்சிராதா என்ன? பொட்டேட்டோ இருக்கு தம்பி, பொட்டேட்டோ. அப்ப க்ரோ நடந்துட்டு இருக்கடா, க்ரோயிங் எதுக்கு நிப்பாட்ற? நீட்ஸ் ப்ளவிங் னு கேக்குது ஏதோ. அத அப்ப நீட்ஸ் ப்ளவிங் னா க்ரோத் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், முடிச்சதுக்கு அப்புறம் ப்ளவிங்க்கு போணும். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக இந்த கேமை கிட்டத்தட்ட 4 நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி 5வது நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த தடவை நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களோட டாஸ்க்கு. அதனால தான் நான் எடுத்த உடனே ஏதாவது ஒரு ஜாபை செலக்ட் பண்ணி அந்த ஜாப்லேருந்து ரெவன்யூ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளோட முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா, முடிஞ்சளவுக்கு லோன் வாங்காமல் இருந்து இந்த எபிசோடுக்குள்ளே நம்ம வாங்கின லோனை அடைக்கணும். ஆல்ரெடி நம்மளுக்கு 5 லட்சம் கையில் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து நம்ம ஒரு லேண்ட் வாங்கியிருந்தோம், அது போக மீதி இருக்கிற காசு தான் நம்மக்கிட்ட இருக்கிற பேலன்ஸு. அதை வச்சு தான் நம்ம இந்த வேர்ல்டில் சர்வைவ் பண்ணணும். நம்ம நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ஆனா நம்ம பார்ட்னர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தான் தெரியல. சிதா பத்தியா நம்ம லேண்டு, இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளா பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. யோ பார்ட்னர், என்ன பண்ணிட்டு இருக்க? பார்ட்னர் பார்ட்னர்லாம் போற மேட்ச்ல முடிஞ்சு போச்சு. நீ போய் அப்படியா? பார்ட்னர் இருப்பாங்க இதுல. எஸ் நம்ம நார்மல் கவுலன் வந்து பாத்தீங்கன்னா கேம் ஆரம்பிச்சிருந்து பார்ட்னர் தான், எப்பவுமே பார்ட்னர் தான். தப்புதான் நம்மளுக்கு வேற யார் கூப்பிட போறாங்க கஸ்டமர் கேர் தவிர. நம்ம ஃபெர்டிலைசிங் பண்ற ஜாப் தான் எடுத்திருந்தோம். ஸோ ஜாப் ஏரியாவுக்கும் வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த இடத்தையும் நம்ம சீக்கிரமா வாங்கிடலாம். என்னைய மட்டும் தனியா விட்டுட்டீங்களா? ஓ என்ன இருக்கு, நீ அவங்க டீம் தான்டா, என்னடா பேசுற, வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங்டா? ரேடிக்கலும் நம்மளோட டீம்ல தான் இருக்காரு. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா இந்த சீரீஸ் ஃபுல்லா அவர் இருக்க மாட்டாரு. என்னோட டார்கெட் என்ன தெரியுமா எக்ஸ்பே? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10 லட்சம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மத்த ஃபார்மிங் நல்லா இருக்கும். ஓகே, எவரிபடி ஹஸ் எ டிஃபரண்ட் டார்கெட். சிபி ப்ரோ டார்கெட் சொல்லிட்டாரு. இப்படி ஒரு டார்கெட் வச்சிருந்தேன் அப்படிங்கறது எனக்கு எடிட் பண்ணும்போது தான் தெரியுது. வாய் கூசாம எப்படி சொல்லியிருக்கேன் பாருங்க. 10 லட்சம் இந்த கேம்ல சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதுவும் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து. அப்படி நான் 10 லட்சம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு நான் ரொம்ப அரைக்க வேண்டியதா இருக்கும்.
ஒரு வழியாக நம்மளோட ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஜாபை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம நிறையா கான்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். பட் ஆனால் நம்மளால் இந்த கான்ட்ராக்ட் ஜாப் பண்ணி மட்டுமே நம்மளால் அதிகமாக சம்பாதிக்க முடியாது. நம்ம ஓனாக சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார்ம் லேண்டில் நம்ம வேலை பார்க்கணும். அதுக்காக சில ஜாப்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே யார் யார் எப்படி எப்படி பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கப்புறம் வீடியோவில் வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். இந்த கேம்லையுமே நம்மளால் நைட் டைமை ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு வீடு வேணும். அது வந்து 20,000 வரும். அதை நம்ம பில் பண்ணோம் அப்படின்னா நம்ம நைட் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஆனால் இதுக்கு எல்லாருமே தூங்கணும். எக்ஸ்பாண்டபிள் இப்போதைக்கு வந்து AFK-ல இருக்கிறனால நம்மளால் தூங்க முடியாது. அதனால் நம்ம இன்னொரு ஃபெர்டிலைசிங் ஜாப் வந்து எடுத்திருந்தோம் கான்ட்ராக்டில். அது பண்ணுறதுக்காக நான் வந்திருந்தேன். அந்த ஃபெர்டிலைசிங் ஜாபையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கான ரிவார்டுமே நம்மக்கிட்ட கொடுத்துருந்தானுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி 10,000-20,000 நம்மளுக்கு கிடைக்காது. சில்லற சில்லறையாக 1,000-2,000 தான் நம்மளுக்கு கிடைக்கும் கான்ட்ராக்ட் ஒர்க்கில். இப்போ எக்ஸ்பாண்டபிள் AFK-லேருந்து வந்துட்டார். அதனால் நம்ம தூங்கிடலாம். தெரியாது. நம்மளோட ஃபார்மிங் லேண்டில் சோர்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராப்ஸ் வந்து அவனுங்களே போட்டிருப்பானுங்க. அது வந்து ஹார்வெஸ்டர் லெவல் வந்து ரீச் பண்ணிருச்சு. இதுக்கப்புறமா போய் நம்ம ஃபார்ம் லேண்டில் இருக்கிற சோர்கம் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம செல் பண்ணணும். இந்த கேமில் நம்மளால் வெஹிக்கிள் எல்லாத்தையுமே லீஸுக்கு எடுக்க முடியும். நம்ம ஃபார்மிங் லேண்டில் வளர்ந்துருக்கிற அந்த சோர்கம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹார்வெஸ்டர் நான் லீஸுக்கு எடுத்திருக்கேன். 20 ஸ்பீடில் தான் போகணும் அது. ரைட், இப்படி போச்சுன்னா என்னோட லேண்ட் என்னடா ஆகுறது? ஏன்டாடி கேட்குறேன். ஒரு வழியாக ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டு மெதுவாக உருட்டிகிட்டே நம்ம வீடு வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஹார்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக வண்டி ஓட்டவும் அந்தளவுக்கு வராது இந்த ஃபார்மிங் சிமுலேட்டரில். இனிமேல் தான் நம்ம எப்படி வண்டி ஓட்டுறது ஹார்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒழுக்கமாக கற்றுக்கவும் முடியும். ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் நான் வண்டியும் ஓட்டுவேன். எப்படி நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கோ, 61 ஹார்வெஸ்ட் பண்ணணும். 62 நீ வண்டி ஓட்டினா எல்லாமே டேமேஜ் ஆயிரும். அதில் விடாமல் நீ வண்டி ஓட்டணும். அப்படியும் தெரியாம ஏத்திட்டோம். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் அப்படின்னா, ஹார்வெஸ்டருக்கு நம்ம போட்டோம்ல அந்த வண்டி தானாவே ஓடிக்கும் AI மூலமா. AI அப்பப்ப கொஞ்சம் காசு மட்டும் எடுத்துக்குவோம் நம்ம பேங்க்ல இருந்து. இப்போ நம்ம எதுக்கு இந்த ஷாப்பிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு ட்ரெய்லர் வேணும். அந்த ட்ரெய்லர் வச்சுதான் நம்ம சோர்கம்மை கொண்டு போய் செல் பண்ண முடியும். நம்ம ட்ரெய்லர் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்கு டீமே நிப்பாட்டியாச்சு. AI வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளே வேலையை முடிச்சிருக்கலாம். நம்மளுக்கு இப்ப வேற வழி இல்ல. ஜாப் வந்து நான் கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன். இப்ப எனக்கு கேன்சல் பண்றதுக்கும் மனசு இல்ல. அதனால இப்போதைக்கு இந்த டாஸ்க் நம்ம பண்ணுவோம். ஓ வாட்டி, இந்த பொட்டேட்டோ தான் இருக்கறதுல ஒன்னாவது வர்ஸ்ட் ஹார்வெஸ்டிங். அதுக்கு ஏத்த மாதிரி காசு கொடுப்பானே? ஆ கிழிச்சான். 6,000 தான் கொடுக்கறான். பயங்கரமா இது பண்றான். இந்த பொட்டேட்டோ ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹார்வெஸ்டரும் அப்பப்போ கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தனால அந்த இடத்துக்கு போய் அப்பப்போ அதை செக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு வழியாக நம்மளோட இடத்துல ஃபார்மிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சோர்கம் ஃபுல்லாத்தையுமே நம்ம கொண்டு போய் செல் பண்ணணும். நம்ம கலெக்ட் பண்ண சோர்கம் எல்லாத்தையுமே நம்ம லீஸுக்கு எடுத்த ட்ரெய்லரில் போட்டு எடுத்துகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வழியில் ஒரு 4 இடம் இருக்கும் செல் பண்ணுறதுக்கு. அந்த 4 இடத்துலையுமே எந்தெந்த இடத்துல ஹையாக விற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து விற்றோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு லாபம் வரும். 10,000 வந்திருக்கு எனக்கு ஹார்வெஸ்ட்ல.
பரவாயில்ல, நம்மளுக்கு சோர்ஹோம்லேருந்து 10K கிடச்சிருக்கு. பட் ஆனால் இது நம்மளுக்கு போதாது, இன்னும் நம்ம நிறையா சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி நம்ம எடுத்த கான்ட்ராக்ட் ஜாபும் பெண்டிங்கில் இருக்கிறனால அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த பொட்டேட்டோ ஜாப் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அதனால இதை வந்து ஏஐ கிட்ட கொடுத்துட்டு நான் இன்னொரு கான்ட்ராக்ட் ஜாப் பார்த்தேன். அது வந்து கல்டிவேட்டிங் பண்ண சொல்லியிருந்தது. ஸோ அதனால கல்டிவேட்டர் அவனுக்கிட்ட இருந்தே பாரோ பண்ணிட்டு அந்த ஜாப் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். பரவாயில்ல, பொட்டேட்டோ எடுக்கிறத விட இந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. வீட்டில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு வந்து கூப்பிடுறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக நல்ல சாப்பாடாக தான் இருக்கும். என்ன சாப்பாடுன்னு தெரியல. மணி அதுக்குள்ளே ரெண்டாச்சியா? என்ன நீங்க நினைக்கிற மாதிரி நைட்டு 2 மணி இல்ல, மத்தியானம் 2 மணி தான் ஆச்சு. அதுக்கு தான் இவன் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறான். நம்ம பொட்டேட்டோ ஃபார்மிங் பண்ணியிருந்தோம்ல, அதுல இருந்து ஒரு ட்ரெய்லர் ஃபுல்லாவே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம செல் பண்ணணும். இது கான்ட்ராக்ட் ஜாப் அப்படிங்கறனால நம்மளுக்கு செல் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் லொகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல செல் பண்ணாதான் நம்மளுக்கான டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகும், நம்மளுக்கான காசும் கிடைக்கும். 100% கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு விற்கிற எல்லா பொருளுமே நம்மளுக்கு ஓன் காசா வந்துருமே தவிர அது வந்து கான்ட்ராக்ட் ஜாப்ல போகாது. ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வர கிராப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வித்து நம்ம லாபம் பாத்துக்கலாம். 50% ஆஃப் தி ஜாப் தான் கம்ப்ளீட்டா இருக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை ஏஐ கிட்ட கொடுத்துடலாம். ஹார்வெஸ்டிங்க ஏஐ கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா வேற என்ன ஜாப் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ண, சோ ஃபெர்டிலைசிங்ல கொஞ்சம் ஜாப் இருந்துச்சு. இருக்கறதுல கொஞ்சம் ஈஸியான வேலை இந்த ஃபெர்டிலைசிங் தான். இதுதான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கான்ட்ராக்ட்ல செலக்ட் பண்ண போறோம். இப்போதைக்கு இந்த ஃபெர்டிலைசிங் ஜாப் ஃபுல்லாமே பண்ணிட்டு இந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுவோம். அந்த ட்ரெயின் போட்டோ போட்டு கொட்டற மாதிரி காட்டிருக்கும் பாருடா. ட்ரெயின் போட்டோ மட்டும் தான் போட்டிருக்கு, கோல்டு கிரஸ்ட் வேலின்ட்டு. ட்ரெயின் போட்டு கீழே ஒரு ட்ராக் மாதிரி போட்டிருக்கா? ஆமா, அதான் கொட்டுற இடம். கிராப் த நாலேஜ், நாலேஜ் கிராப் பண்ணு ப்ளீஸ். அதுல கொண்டு கொட்டிட்டு அதுல எங்க தெரியுமா கொட்டுற? இப்ப நீ எங்க இருக்க? அந்த இடத்துலதான் இருக்கேன். அந்த கோல்டு வெஸ்ட் வேலி அந்த தான் போறீங்களா? அதுலயே கொட்டு. ட்ரெயின்ல ட்ராக்ல கொட்டவா? அப்படியே. ஆமா, ட்ராக்குள்ள ஒரு குழி மாதிரி இருக்கும், அதுல கொட்டு. எங்கடா போக முடியுது? வைத்தியக்கார மாதிரி பேசினா அடிச்சு பல்ல பேத்துறேன். இதான் எக்ஸ் போட்டுடா, எங்கிட்டா போக முடியுது உன்னால? அப்பா டேய், முத்தி போய் திரியிறடா நீ எல்லாம். நான் எடிட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். கான்வர்சேஷன் இதுதான். இந்த கேம் ஃபுல்லாமே இப்படிதான் போச்சு. நான் எடுக்கவே மாட்டேன். இவனுக்கே வந்து ஏதாவது பண்ணி கிடப்பாங்க, நான் என்னோட வேலையை உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபார்ம் லேண்டே வந்து நம்மளுக்கு ஹிண்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம லேண்டுக்கு லைம் வேணும், பிளாவிங் வேணும், அதே மாதிரி கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாமே நம்ம லேண்டே சொல்லணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு தேவையான லேண்டை ஹார்வெஸ்டிங்க்கு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அடுத்ததான் நம்ம வந்து ஒரு வண்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த வண்டி தான் அது, கிரீன் கலர்ல. இது வந்து ஆக்சுவலி 350,000 வரும். பட் ஆனால் ஆஃபர் நம்மளுக்கு 170,000 வந்துருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு வாங்கினதான். அதே மாதிரி ஃபெர்டிலைசிங்க்கு ஒரு டூல் வாங்கியிருக்கேன். அந்த டூல் நம்மளுக்கு ஃபெர்டிலைசிங் ஜாபுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டனமுமே நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தினாலுமே நம்மளுக்கு நல்லா லாபமும் வரும். இப்போ நம்ம ஃபெர்டிலைசிங் ஜாப் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டு ஓன் எக்யூப்மெண்ட், ஒன்று இந்த வண்டி, இன்னொன்று இந்த ஃபெர்டிலைசர். இதை வச்சு நம்ம லாபம் சம்பாதிக்கணும். ஸோ அதுக்காக இருக்கிற எல்லா கான்ட்ராக்ட் ஒர்க்கும் நம்ம எடுத்து பண்ண போறோம் ஃபெர்டிலைசிங்ல. பிளான்டிங் சீசன் ஐயா ரெடி. நம்மளால வந்துட்டு எதையுமே வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது, ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவோம்னா, நான் வந்து சீடு வாங்குறேன், சரியா? பேக்ஸ்ல வந்து நான் சீடு வாங்குறேன், ரிசர்வ் சீட்ஸ் வந்து நான் ரெண்டு சீடு வாங்குறேன், ஓகேவா? அது கூட வந்துட்டு நான் சீடர்ஸ் வாங்குறேன். என்னென்ன சீடர்ஸ்? 10,000 எடுத்துருவோம். இது வந்து வேலை தப்பு முடியும். நம்ம வாங்கிட்டு வந்த சீடர் வச்சு பிளான்ட் பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம பிளான்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சீட் ரேடிஷ் அப்படின்னு. அந்த நேம் கேட்டோன்னே அது ஏதோ பிளான்ட் மாதிரிதான் இருக்கு. அது வந்து பிளான்ட் கிடையாது. ஆக்சுவலி அது வந்து ஃபெர்டிலைசிங்காக யூஸ் பண்ற ஒரு செடி. அது தெரியாம தான் நானும் ரேடியும் வந்துட்டு அவரோட லேண்ட்ல இதை பிளேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்ல, நம்ம லேண்ட்லயுமே அதை நம்ம பிளேஸ் பண்ணிருப்போம். எங்களுக்கு இது தெரியாது, இது வந்து ஃபெர்டிலைசிங்க்கு யூஸ் பண்ற செடி அப்படின்னு. பட் எனிவேஸ், நம்மளுக்கு கேமை பத்தி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாதனால ஏதோ ஒன்னு பிளேஸ் பண்றோங்கிற பேர்ல நானும் ரேடியும் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கேம்ல எப்படி நம்மளால ஃபார்மிங்ல சம்பாதிக்க முடியுமோ அதே மாதிரி நம்மளால எலக்ட்ரிக் வச்சும் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்காக விண்ட்மில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம பில் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து மந்த்லி வந்து நம்மளுக்கு காசு வரும். அதாவது ஒரு டே அப்படிங்கிறது இந்த கேம்ல மந்த். அந்த கணக்குப்படி நம்ம இப்ப கட்ட போற இந்த விண்ட்மில்ல இருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 800 ரூபா பர் டேக்கு வரணும். பட் அந்த அமௌண்ட் நான் வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணா. பட் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகல. உள்ள இருக்கிற யாருக்குமே வந்து எலக்ட்ரிசிட்டினால மணியே வரல. அந்த எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு காசு வருதோ இல்லையோ அதனால ஃபெர்டிலைசிங் ஜாப் எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட்ல எடுத்து நான் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ஆயில் சீட் ரேடிஷ் அப்படிங்கறத வந்து நம்மளோட லேண்ட்ல போட்டிருந்தோம்ல, ஃபெர்டிலைசிங் கூட நான் சொல்லியிருப்பேன். அது வந்து ஹார்வெஸ்டிங் லெவல் வந்துருச்சு. பட் ஆனா நம்மளால அதை ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து கல்டிவேட் பண்ணி அதை நம்ம லேண்டுக்கு ஃபெர்டிலைசிங்கா மாத்திக்க முடியும். ஸோ அந்த வேலை தான் இப்போதைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, பட் ஆனால் நடந்தது வேற ஒன்று.
கல்டிவேட்டிங்லாம் பண்ணி முடிச்சு நம்மளோட லேண்டு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னொரு வேலை இருந்துச்சு, அதுக்காக மூவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் எடுத்திருந்தேன். இது என்ன டூல் அப்படின்னா கிராஸை ரிமூவ் பண்ணுற ஒரு டூல். நம்ம இங்கே இருக்கிற கிராஸை ரிமூவ் பண்ணி அடுத்து நம்ம கட்ட போகிற அனிமல் ஃபார்முக்கு ஃபுட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மூவிங்கும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். மூவிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்னொரு ஜாப் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம கலைஞ்சு கிடக்கிற கிராஸ் எல்லாத்தையுமே குட்டு பண்ணுறது, அந்த எல்லாத்தையும் ஒன்று சாக்கிற குட்டு பண்ணுறது தானே சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம இந்த டூல் வச்சு பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஆட்டை பண்ண கட்டியாச்சு, இதில் வந்து டோட்டலாக 20 ஆடு இருக்குது. சரி கைஸ், நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ஆக்சுவலி. இதோட டோட்டல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 90,000 வந்துச்சு ஃபார்முக்கு. ஸோ அதே மாதிரி ஆடுங்க ஒவ்வொன்றும் வந்துட்டு 400 ரூபாவில் வரும். ஆடு ஒரு ஆடு வந்து 400 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். டோட்டலாக 20 இருக்குது, கிட்டத்தட்ட 120,000 சம்திங் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம மூவிங் வச்சு ரிமூவ் பண்ணலை. ஸோ அந்த கிராஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையுமே ஹே பண்ணி இதுங்களுக்கு நம்ம ஃபுட்டாகவும் போடலாம். நம்ம வீடு மாதிரி பில்ட் பண்ணியிருக்கனால இந்த ஆடுங்களுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, கேமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடுங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கும். அடுத்ததாக இந்த ஆடுங்களை வச்சு தான் நம்மளுக்கு தேவையான பெரிய பிஸ்னஸே பண்ண போகிறோம். இந்த ஆளுங்க இந்த ஆடு நம்ம எதுக்காக வாங்கியிருந்தோம் அப்படின்னா இதை வச்சு தான் நம்மளோட பிஸ்னஸே இருக்குது. இது கொடுக்குற ஊல் வச்சு தான் நம்ம வந்து துணி தச்சு ஓகே. இந்த ஆடுங்களை வச்சு தான் நம்மளுக்கு பெரிய பிஸ்னஸே வரப்போகுது. என்ன அப்படின்னா இந்த ஆடுங்க கொடுக்குற ஊல் வச்சு நம்ம ஃபேப்ரிக் வாங்குவோம், அந்த ஃபேப்ரிக் வச்சு நம்மளுக்கு தேவையான கிளாத் செய்வோம். இருக்கிறதுலே கிளாத் வந்து ரொம்ப ரேட்டுக்கு போகும். ஸோ அதனால் அதுதான் நம்மளோட பிஸ்னஸ். இப்போ நம்ம ஆடுகளுக்கு தேவையான ஃபுட்டை ரெடி பண்ணோம், அதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன் பேல் செய்கிறதுக்காக. அதுக்கான வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேல் செஞ்சதுக்கப்புறமா ஆடுங்களுக்கு தேவையான ஃபுட்டையுமே நம்ம கொடுத்துட்டோம். நம்ம ஏன் பேல் வாங்காமல் டைரெக்டாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா இருக்கிறதுலே பேல் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம் அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது. பட் ஆனால் ஆடுங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிராஸ் இருந்தா போதும். அதனால கான்ட்ராக்ட்ல இருக்கிற மூவிங் ஜாப்ஸ் எல்லாமே நம்ம தான் எடுக்க போறோம். நம்ம கேம் ஆரம்பிச்சு கேம்ல டோட்டலா 12 நாள் முடிஞ்சிருக்கு. அடுத்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிப்ரவரி மாசம் நம்மளால காட்டன் வந்து பிளேஸ் பண்ண முடியும். நம்மளோட பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்ல இருந்து கிளாத் பண்றதான், அதுக்கு நம்மளுக்கு காட்டன் அதிகமா தேவைப்படும். சோ அதனால நம்ம பிளான் பண்ண போறதுமே காட்டன் தான். ஓகே, இப்போ வந்து அடுத்த ப்ரொடக்ஷன் பார்க்கலாம். அது வந்துட்டு கிரீன் ஹவுஸ். இந்த கிரீன் ஹவுஸ்ல நம்மளால டொமேட்டோஸ், லேட்டியஸ் அண்ட் ஸ்ட்ராபெரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். விண்டர் சீசன்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போற ஒரே பிசினஸ் வந்து இதுதான். பட் ஆனா ஃபுல்லாமே வாத்தியார் தான் டேக் ஓவர் பண்றாரு. ஸோ நம்மளுக்கு இதுல பெருசா எந்த வேலையும் இல்லை. பட் ஆனா நம்மளுக்கு கொஞ்சமாவது லாபம் வரணும் டெய்லியும் அப்படிங்கறனால இது நம்ம 2 மட்டும் பில் பண்ணி வச்சுக்கோம். இப்போதைக்கு இது போதும், ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா நம்ம எக்கச்சக்கமா பில் பண்ணி அதுல நம்ம வந்து பில் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட சின்ன வருமானம் தான். பட் ஆனா நம்மளுக்கு மெயின் பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து அந்த காட்டன், அதுக்கப்புறம் அந்த ஊர்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான பில்டிங் இப்போ நம்ம வாங்கலாம். நம்ம கிட்ட டோட்டலாவே 12,000 தான் இருந்துச்சு. நம்ம கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணி மட்டுமே தான் இந்த 75,000 வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதை வச்சுதான் நம்ம முக்கியமான பில்டிங்கும் வாங்க போறோம். இது வாங்க போறேன். I'm gonna buy the spinery. Spinery நம்மளே பில் பண்ண எவ்வளவு ஆகும்? நம்மளே பில் பண்ண எவ்வளவுனு பாருங்க, கட்டற இடத்துல பார்க்கலாம். ப்ரொடக்ஷன்ல தானே இருக்கும் அது. ஓ, ஸ்பைனரி 60,000 யா வாங்குனா? அங்க எவ்வளவு கட்டு? அங்க இருந்து வாங்குனா? இங்க நம்ம பை பண்ற மாதிரி இருந்தா 60,000, இங்க 60,000 தான். இவ்வளவு தூரத்துல வந்து நம்ம பொருள போட்டு போணுமா யோசிக்கிறேன். பட் ஆனா ஓகே, வாங்கி ஏ வாங்கிட்டேன். ஃபேப்ரிக் ஊலு, ஃபேப்ரிக் காட்டன். நம்ம பிசினஸுக்கு தேவையான ஸ்பைனரி நம்ம வாங்கியாச்சு. இதுல இருந்து நம்மளால ஃபேப்ரிக் பண்ண முடியும். ஃபேப்ரிக்ல இருந்து கிளாத் பண்றதுக்கு நம்மளுக்கு தனியா இன்னொரு ட்ரெய்லர் ஷாப் அப்படிங்கிற பில்டிங் வந்து தேவைப்படும். ஸோ அது வந்து 1 lakh வரும், அதை நம்ம பில் பண்ணிக்கலாம். பட் ஆனா அந்த இடத்துல ஸ்பைனரி வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஜாப்ல ஹார்வெஸ்டிங்க்கு ஒரு வேளை காட்டன் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து அந்த ஸ்பைனரியில தான் கொட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம கொட்டும் போது 100% ஆயிருச்சு அப்படின்னா மீதி வர காட்டன் நம்மளோட ஸ்பைனரிக்கு போயிடும். ஸோ அதனால நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் லாபம் தான். நெக்ஸ்ட் நம்மளோட ஊல் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வெளியே வரக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்பதான் இந்த விஷயம் நடந்துச்சு.
இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கனா அந்த வண்டியில இருக்கு பத்தியா அந்த பிஹேவியர் இத வந்து அந்த வண்டியில ஏத்தணும். எந்த வண்டியில? இது நான் தெரியாம தூக்குறது கையில தூக்குறது வாங்காம தப்பா வாங்கி தொலைஞ்சிட்டேன். ஓகே, அது காரணம் யாருன்னா அந்த டைம்ல மைண்ட் ஃபக் பண்ணி விட்டுறேன். நான் லூசு தரமா பார்த்தேன் இல்ல. ஓகே, இட்ஸ் கோனா மேக் எ டிசிஷன் நவ. ராடியோட வண்டி உடைஞ்சிரும்னு நினைக்கிறேன். அது 71 லிட்டர்னா வேலை பார்க்க முடியாது. லெட்ஸ் கோ. அதெல்லாம் வேலை பார்த்து வர முடியாது ப்ரோ. கேம் குலயே வர மாட்டாராம். அவருக்கு வேலை வேற வத்துமா போ ப்ரோ. சும்மா யோ ரமணன் போ. அவன் கூட போய் டொமேட்டோ ஏத்துறா ஃபர்ஸ்ட். அவன் எங்க இருக்கான்? போ டே. டேய் ரமணன் 51 பக்கத்துல அல்டிமேட் गाइस. பெல்ட் எடுத்து நிப்பாட்டி இருக்கான் வண்டிய மாஸ்ஸா. ரா வண்டிய ராஸ்ஸா. போ டே. எக்ஸ்வே மலையில இருந்து குஸ்டேன் அந்த குவாரி பக்கத்துல. குஸ்டீங்களா? ஆமா. ஒரு லட்சம் 50,000 சேர்ந்துருச்சு. இவ்வளவு காசு நம்ம சம்பாரிச்சதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், ஒரு டெய்லர் ஷாப் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது வந்து 1 லாக் வரும். சோ அந்த பில்டிங்கை இப்ப நம்ம கட்டி முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு காட்டன் வளர்ற வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே இல்லை. அதனால இருக்கிற கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாமே எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். கிரீன் ஹவுஸும் நம்ம பெருசாக எதுவும் கண்டுக்கல, அதனால நம்மளுக்கு அதுலேயும் வேலை கிடையாது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எந்த ஃபார்மும் கட்டல, ஜஸ்ட் வந்துட்டு ஷீப் ஃபார்ம் மட்டும்தான் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இருந்த பட்ஜெட்டில் நம்மளால் அது மட்டும் தான் பண்ண முடியும். அதனால நம்மளோட அடுத்த ஹார்வெஸ்டிங் வர வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாமே பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து அக்டோபர் மாதம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்மளோட காட்டன் வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால தான் அது காட்ட முடியல. நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கிற வெஹிக்கிள் மேலே அந்த காட்டனை ஏத்திட்டு இப்போ நம்ம அந்த காட்டன் எடுத்துட்டு ஸ்பைனரிக்கு போனோம். நம்மளோட காட்டன் எடுத்து நான் ஸ்பைனரிக்கும் வந்துட்டேன். பட் ஆனால் என்னோட ஸ்பைனரியை உள்ளுக்குள்ளே போடவே முடியல. நான் கரெக்டாக அந்த ஏரியாவில் கொண்டு போய் நிறுத்தினாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேது. அதனால நான் எக்ஸ்பேண்டபிலிட்டி ஹெல்ப் கேட்டேன். அவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுக்கு வந்திருந்தாரு. எனக்கு காட்டன் உள்ள போக மாட்டேங்குது எக்ஸ்பு. எதுக்குள்ள போக மாட்டேங்குது? அந்த அந்த பில்டிங்குள்ள போக மாட்டேங்குதா? எங்கே இருக்கீங்க? நான் வரேன். ஸ்பைனரியில? ஸ்பைனரியா? ஆமாம், நான் அன்றைக்கி தான் வந்து போட்டேன். எப்படியா போட்டா? நான் நீங்க வித்துட்டு போனேன். அவு இல்ல, ஒன்னு மூணு மூணு டேங்க் வச்சிருக்க. ஐயோ, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. கீழே இறக்கு ப்ரோ, மிஷின் ஆன் பண்ணு ப்ரோ. கீழே தள்ளி விடுறதா? ஆ, ஏய் ஏங்க வண்டியில ஏங்க ஏத்துறீங்க? அது என்ன அப்படியே இருக்கு? அதான் இறக்கி விட்டு நவருங்க. நீங்க வண்டி எடுங்க, கரெக்டா அந்த இதுட்ட இறங்குங்க. ஓகே, வா இறக்கட்டா. என்ன மாதிரி போங்க? இதா இதா. ஆ, இப்ப திருப்பி வாங்க, ரிவர்ஸ்ல வாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்டேரிங் திருப்புங்க. அந்த பக்கம் திருப்பணும். எங்கிட்டு திருப்புறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் டிராக்டரில் திருப்பணும். அதான் ரியல் டிராக்டரோட மெக்கானிசம். ஆ, வாங்க வாங்க வாங்க. ஆ, போதும், இறக்குங்க. இறக்கி விடுங்க, இறக்கி விடுங்க, கரெக்டாக இருக்கும். ம், போங்க. நன்றியா. பெட்ரோவா? நன்றி நன்றி ஐயா. இதே தான் நானும் பண்ணேன். பட் ஆனால் நம்மளுக்கு உள்ள காட்டன் போகலை. பட் எனிவே, நம்மளோட ஸ்பைனர்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபேப்ரிக் கிடச்சிருக்கு. ஸோ இது எவ்வளோக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம செல் பண்ணி பார்த்தலாம். யோ, 7,432 அந்த 100 kg. அதில் நம்மளுக்கு எவ்வளோ காசு கிடச்சிருந்தாலும் நான் அதை விற்றுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு கிடச்ச ஃபேப்ரிக் வச்சு நம்ம கிளாத் பண்ணலாம். கிளாத் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாலிடாக 20,000-30,000 கிடச்சிருக்கும். தேவையே இல்லாமல் நம்ம இந்த ஃபேப்ரிக்கை செல் பண்ணிட்டோம். ஆ, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். கருமமே, நீங்கள் வேற நான் வந்து இது ஐயா. இல்லை இல்லை, அந்த ஃபேப்ரிக் எடுத்து நான் விற்றுக்கக்கூடாது. அதை கொண்டு தான் என் டெய்லரிங் ஷாப்பில் போட்டுருக்கணும். ஐயே, விட்டுட்டீங்களா? மறந்துட்டேன்.
நம்மளோட ஃபேப்ரிக் எல்லாமே நல்லா ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, டிஃப்ரெண்ட்டான ஏதாவது கான்ட்ராக்ட் ஜாப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ஜாப் எடுத்திருந்தேன். இந்த மிஷினே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 4 ரூபா மட்டும்தான் விற்றுது. பட் ஆனால் இது பெரிய ஃபீல்டு, இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்க போகிற ஐட்டமும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு லாபத்தையும் கொடுக்க போகிறதில்ல. பட் ஆனால் இதில் நம்மளுக்கு கான்ட்ராக்டில் ஒரு 20,000 என்னமோ ரேட்டு போட்டுதான்னு சொல்லிட்டு ஆசையில் இந்த வேலையை நான் எடுத்தினேன். ஆக்சுவலி நான் எடுக்காமே இருந்துக்கலாம், நான் எடுத்தாலே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஜாப் இதுதான். கான்ட்ராக்ட் ஜாப் வந்து நான் ஏஐ கிட்ட கொடுத்தேன். இப்போ நம்ம அடுத்த ஹார்வெஸ்டிங்க்கு ரெடி ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நம்மளோட லேண்டை மட்டும் இல்லை ரேடியோட லேண்டையுமே ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த மனுஷன் இப்போதைக்கு கேம்குள்ளே வரப்போகிறதும் கிடையாது, அதனால இந்த லேண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவர் நம்மளோட டீம்மேட்டு தான். இவரோட 3 லேண்டு அதோட சேர்த்து நம்மளோட 1 லேண்டு இருக்குது. மொத்தமாக 4 ஏரியாவில் நம்ம காட்டன் சீட் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ரேடிகல் மேஜிக்கோட மொத்த ஃபார்ம் லேண்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது இவரோட இடத்துல வந்து லைம் கேட்குது அந்த லேண்டு. ஸோ அதனால் இவரோட லேண்டுக்கும் லைம் போட்டுட்டு நம்மளோட லேண்டுக்கும் நம்ம லைம் போட்டுருவோம். இந்த ரெண்டு வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக காட்டன் சீட் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சீட் பிளேஸ் பண்ண போகிற எல்லா லேண்டையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவையான சீடர் வாங்கணும். சீடர் வந்து நார்மலான சீடர் கிடையாது, காட்டனுக்குன்னு தனியாக ஒரு சீடர் இருக்குது. ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணாமல் தான் நம்மளால் சீட் பிளேஸ் பண்ண முடியும். வாங்கிட்டு வந்த சீடர் வச்சு ரேடிகளோட 3 ஏரியாலையும் அதே மாதிரி நம்மளோட ஏரியாலையுமே சீடு பிளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீடு பிளேஸ் பண்ணிட்டு இருக்கிற கேப்லேயே வந்துட்டு நம்ம ஒஸ்ட்டாக ஒரு ஜாப் எடுத்திருந்தோம், அதை கூட நான் ஏஐட்ட கொடுத்துருந்தோம்ல. ஸோ அந்த ஜாபையுமே கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ரிவார்டையுமே நான் வாங்கிட்டேன். சீட் எல்லாமே நம்ம பிளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. பட் இருந்தாலுமே லேண்டில் வந்து எனக்கு ரோலிங் போடு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ரோலர் வாங்கி நம்ம லேண்டில் ஃபுல்லாமே உட்காந்து ரோலிங் போட்டேன். பட் என்ன அப்படின்னா நம்ம இது சீடு பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும் போல இருக்கு. இந்த ரோலிங்கே இந்த லேண்டுங்க எல்லாமே அக்செப்டே பண்ணல, நம்மளுக்கு காசு நட்டமாக தான் போச்சு. ரோலர் தான் ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் நம்ம லேண்டில் நிறையா வீடு இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வீடர் வந்து நான் லீஸுக்கு எடுத்திருந்தேன். லீஸுக்கு எடுத்துகிட்டு வந்த வீடரை வச்சு ஃபஸ்ட்டு ரேடிக்கல் ஏரியாவில் இருந்த எல்லா வீடையுமே ரிமூவ் பண்ணேன். அதுக்கப்புறமா நம்மளோட லேண்டுக்கு போய் நம்ம லேண்டில் இருந்த எல்லா வீடையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், இதோட நம்ம ஃபார்மிங் லேண்ட்ல இருந்த எல்லா வேலையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு திருப்பி காட்டன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வேலை. அதனால நம்மளுக்கு வேற ஏதாவது கான்ட்ராக்ட் ஜாப் வருதான்னு பார்த்து ஃபெர்டிலைசிங் ஜாப் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம திருப்பி ஏர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஏம் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக சில மார்ட்ஸ் வந்து நாங்கள் அப்பப்போ இன்க்ளூட் பண்ணோம். அதுல ஒரு மார்ட் தான் இந்த ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லர் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேலட் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதுதான் இதோட ஜாபும். இது வந்து ஆக்சுவலாக எங்களோட நிறைய மேனுவல் ஒர்க்கை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிச்சு. இந்த மாதிரி சில மாடல் எல்லாத்தையும் நாங்கள் அப்பப்போ இன்ஸ்டால் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா அப்பப்போ கேமை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றோம். ஏன்னா ரொம்ப வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு கிடைச்ச புது ட்ரெய்லரை நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ இந்த ட்ரெய்லரை கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேப்ரிக்கை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு பார்த்துருவோம். ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நம்மளோட ட்ரெய்லரில் ஏற்றியாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்மளோட ட்ரெய்லர் ஷாப்பில் போட்டு நம்ம அதை கிளாத்தாக மாற்றிக்கலாம். ட்ரெய்லர் ஷாப்பில் நம்மளுக்கு தேவையான ஃபேப்ரிக் வந்து போட்டாச்சு. அங்கேருந்து நம்மளை க்ரீன் ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ அப்பப்போ நம்மளுக்கு அதுலேருந்து லெட்யூஸ் வரும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்மளோட டீம் மெம்பர் இன்னொருத்தர் வந்து கேம்குள்ளே வந்துட்டாரு. 37 கொடுங்க 37. ஐயா இருங்க, 37 வேண்டாம், 29 வாங்குங்க. 29 29 எவ்வளோ பெருசு அங்கே பாரு, அவங்களுக்கு எவ்வளோ பெருசு போகுது அந்த லேண்டு. அவருக்கு அந்த இதுவும் வச்சுக்கலாம், அந்த இதுவும் வச்சுக்கலாம், அதாவது க்ரீன் ஹவுஸும் வச்சுக்கலாம். இன்னொரு லேண்டும் வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த லேண்டையுமே நம்ம தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இதுக்கப்புறம் அசோக் பிளேஸ் உள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்கும். நம்ம விளையாடுற டைம்ல அவரு எப்போதான் உள்ள ஜாயின் பண்ணுவாரு. அவரு ஜாயின் பண்றப்ப ஜாயின் பண்ணட்டும், அவரோட லேண்டை நம்ம காட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாள் ப்ராக்ரஸ் பண்ணதுல நம்மளுக்கு ஒரு பேலட் கிளாத் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம செல் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாக நம்மளுக்கு ஒரே ஒரு பேலட்டுக்கு 30,000 கிடச்சிருக்கு. ஸோ கிளாத்தில் நம்மளுக்கு நல்ல ரெவன்யூ இருக்குது. பட் ஆனால் இதுங்க எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு தான் டைம் ஆகுது. பட் எப்படி பார்த்தாலும் நம்மக்கிட்ட ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது. நம்மக்கிட்ட டோட்டலாக 100,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இப்போ நம்மளோட அனிமல் ஃபார்ம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணோம். ஸோ அதுக்காக ஒரு ட்ரெய்லர் நம்ம வாங்கணும். இதை வச்சு நம்ம ஃபார்மிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம். அதுக்காக ஒரு அனிமல் ட்ரெய்லர் வந்து நான் வாங்கினேன். இந்த அனிமல் ட்ரெய்லர் நம்ம எதுக்காக வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ஷீப் ஃபார்ம் வந்து என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடில, அதாவது ரெண்டாவதாக இன்னொரு ஷீப் ஃபார்ம் வந்து கட்ட முடில. ஸோ அது ஏதோ கேம் எரர் இருக்குது. அதனால தான் இந்த ட்ரெய்லர் வாங்கியிருக்கோம். இந்த ட்ரெய்லரை கொண்டு போய் நம்மளோட ஆடுங்க எல்லாத்தையுமே இதுக்குள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபார்மை இடித்து ரீபில்ட் பண்ணி திருப்பியும் இந்த ஆடுங்க எல்லாத்தையுமே நம்ம உள்ளே விட போகிறோம். நம்மக்கிட்ட இருந்த ஷீப் எல்லாத்தையுமே ட்ரெய்லரில் ஏற்றியாச்சு. இப்போது நம்ம கரெக்டாக ஒரு ஷீப் ஃபார்ம் கட்டணும். இந்த ஷீப் ஃபார்ம் வந்து 97,000 வரும். அதே நேரத்தில் இதில் 65 ஆடை வந்து நம்ம வளர்த்திக்கலாம்.
அவ்வளவுதான், நம்மளோட மொத்த வேலையும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்ம்ல இப்போ 65 ஆடை நம்மளால வளர்க்க முடியும். ஸோ நம்ம ஆடெல்லாம் வாங்கி விட வேண்டாம், இதுங்களே ரீப்ரொடக்ஷன் ஆகிக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நிறைய நம்மளுக்கு ஊழும் கிடைக்கும். நான் நினைச்சதை விட சீக்கிரமாவே நம்மளுக்கு ஹார்வெஸ்டிங் மந்த் வந்துருச்சு. ஸோ அதனால ஒரு காட்டன் ஹார்வெஸ்ட்டும் வாங்கி வச்சிருந்தேன். இப்போ செப்டம்பர் தான், ஸோ அதனால இப்போதைக்கு நம்மளால ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் அக்டோபர் மாதத்தில் நம்மளால ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, அசோக் பிளேஸ் ஒரு லேண்ட் வாங்கியிருந்தார்ல, அந்த லேண்டில் வந்துட்டு ஆல்ரெடி சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அக்டோபர் மாதம் தான் நம்மளால ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு தான் அக்டோபர் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே காட்டனை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட லேண்டில் இருக்கிற சன்ஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஹார்வெஸ்ட் பண்ண சன்ஃப்ளவர் எல்லாத்தையுமே கொண்டு போய் எக்ஸ்பேண்டபிளோட ஸ்டோரேஜ் ஏரியாவில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, அசோக் புரம் வந்ததுக்கு அப்புறமா இதை அவர் விற்று அதுலேருந்து அவர் காசு பார்த்துக்கிட்டோம். அதுக்காக தான் வண்டி வந்துருச்சு நினைக்கிறேன். ஆமாம், என்னையே கூட்டிடுறியா? ஆனால் நீங்கள் நேரம் உள்ளே கூட்டிடுங்க, சிலோவில் கொண்டு. எங்கே இருக்கு தானே? அந்த பெரிய உள்ள ஒரு பைப் இருக்குமே. ஆ, கரெக்டாக போறீங்க. சும்மா பைப் இது ஹார்வெஸ்டர் தானே கொண்டாந்துருக்கீங்க, அப்போ பைப் அவுட்டை வந்து கரெக்டாக அந்த கொட்டை இடத்துக்குள்ள காட்டினா போதும். அசோக் ப்ரோட ஹார்வெஸ்டிங் ஒரு வழியாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ரேடியோட லேண்டில் இருக்கிற காட்டன் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ரேடிக்கலுக்கு டோட்டலாக நம்ம 3 லேண்டில் காட்டன் போயிருந்தோம். ஆக்சுவலாக அது நம்மளுக்கு தான் போட்டிருந்தோம். அந்த 3 லேண்டையுமே நான் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த 3 லேண்டையுமே ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஓன் லேண்ட் ஒன்று இருக்குது. அந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, அந்த ஏரியாவை நம்ம ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணணும். நம்மளோட லேண்டையுமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஹார்வெஸ்ட் பண்ண காட்டன் எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்மளோட ஸ்பைனரிலையும் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம காட்டன் ஹார்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ஸ்பைனரில் எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்குன்னு சொல்லிட்டு சில ஜாப்ஸ் எல்லாமே நம்ம செக்ரிகேட் பண்ணோம். அதாவது எக்ஸ்பேண்டபிள் வந்துட்டு அவருக்கு தேவையான ஜாப்ஸ் எடுத்துக்க போகிறாரு, நம்மளுக்கு தேவையான ஜாப் எடுத்துக்க போகிறோம். ஸோ அவங்க டீமில் இருக்கிறவங்க பர்டிகுலராக இந்த ஜாப்னா இந்த ஜாப் மட்டும் தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைனரி மட்டும் வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி எக்ஸ்பேண்டபிள் வந்துட்டு ஃபுல்லாகவே மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஸோ கிளாத் ஐட்டம்லாம் நான் வந்து டேக் ஓவர் பண்ணுறேன். ஸோ மில்க் ப்ராடக்ட் எல்லாமே அவர் டேக் ஓவர் பண்ணுறாரு. அனிமல் ஃபார்ம்க்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ அதை யார் வேணால் பில்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த பில்டிங்ஸு எந்தெந்த கிராப்ஸை வந்து அவங்க பிளான் பண்ணணும் இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து 2 வருஷத்து இந்த ஊரில் வந்து பிடிக்க போகிறோம் ப்ரோ. எஸ் ஆமாம். ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு டாக் சொல்லிக்கலாம். நான் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்புறம் சீரியல் எடுத்திருந்தேன். அதே மாதிரி சிபி ப்ரோ நீங்கள்? நான் வெறும் அந்த கிளாத்து காட்டன் இந்த ஐட்டம் எடுத்திருக்கேன். ஸ்பின்னரியும் டெய்லர் ஷாப். ஆ, டெய்லர் ஷாப் எடுத்திருக்கீங்க. நீங்கள் பேக்கரி எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. ஆமாங்க, நான் அது பார்த்தீங்கன்னா பேக்கரி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டைலில் சிக்கன் ஃபார்ம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஓகே. இப்போ அடுத்து ஆயில் ஃபேக்டரி கட்டுற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கேன். மணியஸ் வர மாதிரி. இப்போ என்ன மேட்டர்னா, இந்த டாக் எதுக்குன்னா, ஜாக்கு நம்ம கூட இருக்காப்ல, அவர் கான்கால்ல இருக்காரு. இன்னொரு 3 ஃபேக்டரி வந்து இருக்கு எக்ஸ்ட்ராவா, கார்பென்ட்ரி, அப்புறம் வந்து ஆயில் ஃபேக்டரி, கிரேப்ஸ் ப்ரொடக்ஷன்ல மூணுமே ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாரும். அப்ப பயோகேஸ் பிளான்ட் அப்படிங்கறதுல என்னது? அது அதெல்லாம் வந்து பெரிய பிளான்ட், அது கட்டுறதுக்கு ரேட் கூட. அதனால அது எடுத்தீங்கனாலும் கட்டுறதுக்கு. கார்பென்ட்ரி நம்ம இன்னும் கட்டல, டைரி ப்ராடக்ட் நீங்க கட்டிட்டீங்க. கிரெயின் மில்லு என்ன மில்லு? ஆ, கிரெயின் மில் வேற இருக்கு, அதுவும் பார்க்கணும். கிரெயின் மில் மூலமா ஃப்ளோர் கிடைக்கும். ஸ்பின்னரி எனக்கு தெரிஞ்சு. கிரெயின் மில் இவர் எடுத்துக்கிறது வந்து எனக்கு நினைக்கிறேன். சிம்பிளா இந்த விஷயத்துல எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து கிரேப்ஸ் அண்ட் கிரெயின் மில் இந்த 2 எண்ணத்தை வந்து நம்ம எடுத்துக்க போறோம். மத்த 2 எண்ணத்தை வந்து எக்ஸ்பேண்டபிள் எடுத்துக்க போறாரு. மத்த 2 என்ன அப்படிங்கறது வந்து எக்ஸ்பேண்டபிளோட வீடியோல வரும். ஸோ மறக்காம அவரோட வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வாத்தியாரும் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அவரோட சேனலுமே செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம நவம்பர் மந்த்ல இருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பெருசா எந்த வேலையுமே கிடையாது. நம்மளோட ஹார்வெஸ்டிங் ஃபுல்லாவே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம திருப்பி காட்டன் பிளான் பண்ணோம் அப்படின்னா கம்மிங் ஃபெப் வந்து வரணும். அப்பதான் நம்மளால பிளான்ட்டும் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அக்டோபர்ல நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிடைச்ச காட்டன் வச்சு நம்மளுக்கு தேவையான ஃபேப்ரிக் எல்லாமே பண்ணி அது மூலமா கிளாத் செஞ்சு அந்த கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ண போறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபெப்ரில இருந்து ஏப்ரல் மந்த்துக்குள்ள சேல் பண்ண பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் கிளாத்தோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, கான்ட்ராக்ட்லையும் கொஞ்சம் காட்டன் ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஜாபையும் எடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுலயுமே கொஞ்சம் காட்டன் வந்து நம்மளோட ஸ்பைனரிக்கு சேவ் ஆச்சு. கான்ட்ராக்ட் ஜாப்ல ஹார்வெஸ்ட் பண்ண காட்டன் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஸ்பைனர்லயும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபெர்டிலைசிங் ஜாப் வந்து பண்ணிட்டு இருந்தேன். தென் நம்ம வீட்டுக்கு போன நம்மளோட லெட்யூஸ் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை செல் பண்ணி இப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். ப
பரவாயில்ல, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 43,000 வந்திருக்கு. கிரீன் ஹவுஸ்லையும் நல்ல லாபம் இருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் கிரீன் ஹவுஸும் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். மற்ற வேலைகள் எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அடுத்த சீடிங்காக லேண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். ராடியோட லேண்டை அதுக்காக உட்காந்து பிளாவிங் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரா 4 க்ரீன் ஹவுஸும் நம்ம பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஜான் மந்த் அப்படிங்கிறனால ஸ்னோ விழுகவும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் ஆனால் இந்த வேர்ல்டு ஸ்னோ ஆகுமான்னு கேட்டால் எனக்கு சரியாக தெரில. ஸோ ஸ்னோ ஆனால் நல்லாயிருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரீன் ஹவுஸ் வச்சுனால கொஞ்சம் டொமேட்டோஸ் எல்லாமே வந்துருந்தது. அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து செல் பண்ணி அதுலேயுமே லாபம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட காசு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த கேம்லேயும் ரொம்ப நல்லா ப்ராக்ரஸ் பண்ணது யார் அப்படின்னா எக்ஸ்பேண்டபிள். ஏன்னா அவர்கிட்ட தான் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டும் இருந்துச்சு, அதே நேரத்தில் நிறைய ஐட்டமும் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். கொஞ்சமாக நம்ம இங்கேருந்து டொமேட்டோ எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான இடத்துல கொண்டு போய் விற்று நம்ம காசு பார்த்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்த டொமேட்டோஸ் இப்போ எல்லாத்தையுமே விற்றுருவோம். விற்று நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பரவாயில்ல, நம்மளுக்கு டொமேட்டோலேருந்து கிட்டத்தட்ட 17,000 ரூபா கிடச்சிருக்கு. டொமேட்டோஸ் மட்டும் இல்லை, நம்மளோட டெய்லர் ஷாப்லேருந்து கொஞ்சம் கிளாத் எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதெல்லாத்தையுமே நம்ம செல் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துகிட்டு வந்த கிளாத்துலேருந்து கிட்டத்தட்ட 150,000 மேலே நம்ம சம்பாரிச்சிருக்கோம். நம்ம எடுத்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் இது தான். இதுவே நம்ம ஃபாலோ பண்ணி இதை நம்ம இன்னும் பெரிய இண்டஸ்ட்ரியாக மாற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு இயர்லி ரொம்ப அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். நம்ம கிளாத் ஜாப் ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது லேண்ட் வாங்குறதுக்காக, அதுக்காக கொஞ்சம் ஃபெர்டிலைசிங் ஜாபும். அதே நேரத்தில் நம்மளோட க்ரீன் ஹவுஸ்லேருந்து கிடச்ச சில வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே விற்று நம்மளுக்கு தேவையான காசையும் ரெடி பண்ணிட்டேன். நம்ம வாங்க போகிற லேண்ட் வந்து இதெல்லாம். இதில் டோட்டலாக வந்துட்டு 2 ஃபார்மிங் லேண்ட் ஏரியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம வாங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த சரௌண்டிங் ஃபுல்லாமே நம்மளோட லேண்டாக தான் மாறப்போகுது. அதனால் இந்த ஏரியாவை இப்போ நம்ம வாங்குறது நல்ல விஷயம் தான். நம்மக்கிட்ட காசு இருக்கும்போதே வாங்கி வச்சோம்னா ரொம்பவே நல்லது. நம்ம புதுசாக நம்மளுக்கு லேண்ட் வாங்கியாச்சு. ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை. இப்போ திருப்பியுமே காசு சம்பாதிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்கணும். நம்ம புதுசாக வாங்கின லேண்டில் நம்மளால் கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாமே பண்ண முடியும். அதாவது கிராஸ் லேண்டாக இருக்கிறத கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் தரையாக நம்மளால் மாற்றலாம். ஸோ அந்த வேலைகளாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து அந்த விஷயமெல்லாம் பண்ணுறேன். பட் ஆனால் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காசு செலவாகும். இந்த ஏரியாலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் க்ரீன் ஹவுஸ் எல்லாத்தையுமே வச்சு அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இப்போ இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுற வேலையை பார்க்கணும். நம்மக்கிட்ட சுத்தமாக காசில் வெறும் 2,000 ரூபா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்பேண்டபிளோட ஏரியாவுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, அதை வாங்கிட்டு வந்து நம்மளோட க்ரீன் ஹவுஸ் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிடலாம். கேம் ஆரம்பித்ததுக்கு நடுவில் ஜாக் வந்து ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் நிறைய மார்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் எங்களோட கேம் ப்ளேவும் கொஞ்சம் ஃபாஸ்டாச்சு. இப்போ வரைக்கும் ஜூலை மந்த் தான் வந்திருக்கு, அதனால் நம்ம ஏர்னிங்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்மளோட பைனரிலேருந்து டெய்லர் ஷாப்புக்கு கொண்டு போய் ஃபேப்ரிக் போகிறது, அதே நேரத்தில் கொஞ்சம் நம்ம க்ரீன் ஹவுஸ்லேருந்து திங்ஸ் எல்லாத்தையுமே செல் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் கான்ட்ராக்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக ஜான் மந்த்து வந்துருச்சு. இவ்வளோ நாள் இந்த கேம் விளாண்டதில் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் இல்லாமல் வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனில் ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கப்படும் அப்படின்னு. ஸோ அது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. அதனால தான் லெட்யூஸ் வந்து நம்ம ஜனவரி மாதம் செல் பண்ணுறோம், நம்மளுக்கு 52,000 கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் நம்மக்கிட்ட கொஞ்சம் லெட்யூஸ் எல்லாமே இருக்குது நம்மளோட க்ரீன் ஹவுஸில். அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நம்ம செல் பண்ணி இதுலேருந்தும் நம்ம காசு எடுத்துடலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தால நாங்கள் கொஞ்சம் மார்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பெரிய ட்ரெய்லர் இருக்குல்ல, இது வந்து கேம்குள்ளே இருக்கிறதான். பட் ஆனால் இந்த பிளாங்க் எல்லாமே ஏற்றுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா தானாகவே இந்த பேலட்ஸ் எல்லாமே ஏறி இந்த ட்ரெய்லரில் உட்காந்துக்கும். இது ஜான் மந்த் அப்படிங்கிறனால நம்ம வந்து இப்போ நம்மளோட லேண்டை வந்து ரெடி பண்ணோம். ஏன்னா ஃபெப்ல வந்துட்டு நம்மளால் காட்டன் சீடு எல்லாமே பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்மக்கிட்ட இருந்த எல்லா லேண்டையுமே வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா லேண்டும் அப்படின்னா அசோக் ப்ரோவோட லேண்டையுமே சேர்த்து தான் நம்ம வந்து காட்டன் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஃபெப் மந்த்தும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் நம்மளோட லேண்ட் எல்லாத்தையுமே ஃபெர்டிலைசிங் பண்ணி ரோலிங் போட்டு நம்மளுக்கு தேவையான சீட்ஸ் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணிட்டேன். நம்மளோட சீட் பிளான்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த ஹார்வெஸ்டிங்க்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா காட்டன் தான் நம்ம உள்ளக்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ அது வந்து அக்டோபர் மாதம் தான் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இது ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறனால நம்மக்கிட்ட கொஞ்சம் கிளாத் எல்லாமே இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே இப்போ போய் நம்ம செல் பண்ண போகிறோம். கிளாத்துலேருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 180,000 கிடச்சிது. ஸோ இது நான் நினச்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. நான் வந்து 150,000 தான் வரும்னு நினச்சேன். பட் ஆனால் நம்மளுக்கு 180,000 வந்திருக்கு. இந்த காசை நான் இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு, இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு லோன் கொடுத்துருப்பானுங்க 2,00,000. அந்த 2,50,000 நம்ம வந்து அடைக்க போகிறோம்.
ஒரு பெரிய தலைவலி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்மளோட லேண்டை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறகுறையாக இருக்கு. ஸோ அதெல்லாத்தையுமே லேண்ட்ஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாகவே நம்ம கிட்ட இருந்து காசை வந்து கறந்துருச்சு. லேண்ட்ஸ்கேப்புக்கு இவ்வளோ காசு போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்த அப்படின்னா இந்த ஒரு வேலையவே நான் பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம திருப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரர்லேருந்து ஆப்வியஸ்லி பெக்கராக மாறிட்டோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை. அடுத்த வருஷம் ஹார்வெஸ்டிங் வந்து அடுத்த வருஷம் நம்ம கிளாத் விற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியும் இல்லை. அதே நேரத்தில் இந்த லேண்ட்ஸ்கேப்பில் நம்மளுக்கு போச்சில் நிறையா காசு. ஸோ அதனால் கொஞ்சம் காண்டில் விளையாடிட்டு இருந்தனால நிறையா மிஸ்டேக்கும் நான் பண்ணேன். ஒரு வழியாக ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து கிரைண்ட் அடித்து நம்மளுக்கு தேவையான மொத்த அமௌண்ட்டையும் நம்ம எடுத்தாச்சு. டோட்டலாக இந்த தடவை நம்மளுக்கு 150,000 கிடச்சிருக்கு. அகைன் திருப்பியும் நம்மக்கிட்ட 200,000 மேலே வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை நம்ம கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் செலவு பண்ணணும். இந்த கேம் ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே வந்து பிடிச்சதாக விளையாண்டோம். மணிக்கணக்காக உட்காந்து விளையாண்டுருந்த கேம் தான். என்னால் இவங்க பேசுனது எல்லாமே வந்து வீடியோவில் காட்ட முடியல. ஏன்னா கான்செப்டே இல்லாமல் கண்டமேனிக்கு பேசிகிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் காட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ லென்த்தும் அதிகமாயிரும். ஆல்ரெடி வீடியோ வந்து 40 நிமிஷத்துக்கு பக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா புது வீடியோ சப்போர்ட் பண்ணுறவங்க நம்ம கம்யூனிட்டியில் ரொம்பவே கம்மி. மைன்கிராஃப்ட் வீடியோஸ் வரும், பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேம்ஸையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம எப்படி இந்த ஃபார்மிங் சிமுலேட்டரோட இருக்குமோ நம்ம கூட சேர்ந்து வாத்தியாரும் எக்ஸ்பேண்டபிளும் ஃபார்மிங் சிமுலேட்டரில் வீடியோ போடுவாங்க. ஸோ அவங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்ணுவோம். பார்க்காதவங்க மறக்காமல் போய் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஆல்ரெடி 40 நிமிஷம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.